தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் கிடைக்கவும் நோய் நொடியில்லாத வாழ்வு வாழவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டி அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது வாழ்வில் நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடிய இப்பொழுது இந்த உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் நோய் பரவல் மூலமாக அனைத்து மக்களும் பல்வேறு சங்கடங்களுக்குள்ளே சிரமங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே அவர் இவர் என்று கிடையாது, எல்லோருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தொழில் நிமித்தம் வேலை வெட்டி செல்லுகின்றவர்கள் அவற்றை இழந்து நிற்கின்றார்கள். அன்றாடம் நாள் சம்பளத்துக்கு வேலை செய்கின்றவர்கள் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல ஆலயங்களிலே குருமார்கள், ஆலயங்களிலே நாதஸ்வர தவில் கலைஞர்கள், ஆலயத்திலே பணியாற்றுகின்ற தொண்டர்கள் எல்லோரும் பல்வேறு சங்கடங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட மிகவும் அடிமட்டத்திலே இருக்கின்ற வறிய மக்கள் செய்வதறியாது இருக்கின்ற இந்த வேளையிலே அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இது அரசாங்க நிவாரணம்தான் நமக்கு வேண்டும் என்று இல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஆலயங்கள், சமய நிறுவனங்கள், சமய ஸ்தாபனங்கள் தங்களால் முடிந்தவர்களுக்கு இந்த நிதியுதவிகளை நிவாரண உதவிகளை செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பையும் மகிழ்வையும் தரக்கூடியது. பல்வேறு ஆலயங்களிலே இப்பொழுது இந்த நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல நிறுவனங்கள் சங்கங்கள் இவ்வாறானவற்றை செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் பல அனைவருமே இவ்வாறான நிவாரணங்களை இந்த மக்களுக்கு வழங்குகின்ற பொழுது இது இந்த மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள். அந்த வகையிலே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்ற நாம் எல்லோரும் ஜாதி மத பேதங்களை மறந்து மனிதாபிமானத்தோடு அனைவருக்கும் நம்மால் முடிந்த இந்த பரோபகாரமான நிவாரணங்களை வழங்கக்கூடியவர்கள் வழங்கி அவர்களுடைய அன்பையும் அந்த மகிழ்ச்சியையும் நாம் அடைகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையிலே இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் தொற்று நோயிலிருந்து நம்மை காப்பதற்காகத்தான் இந்த அரசாங்கம் நமக்கு இந்த ஊரடங்கு சட்டங்களை போட்டு வீட்டிலே இருங்கள், வெளியிலே வரவாதீர்கள், கூட்டம் கூட்டமாக செல்லாதீர்கள், அவ்வாறு செல்லுகின்ற பொழுது நோய் நமக்கு வந்துவிடும் என்பதனாலே பல்வேறு சிரமங்கள் தான் மக்களுக்கு எல்லோருக்கும் சிரமங்கள் இருக்கின்ற பொழுதும் இத்தனை இடங்களிலே இந்த பாடசாலையிலே சென்று படிக்க வேண்டிய மாணவர்கள் அந்த பாடங்களை இழந்து நிற்கின்றார்கள். அவர்கள் வீட்டிலே இருந்து அவற்றை நீங்கள் படிக்கலாம். அதேபோல் பெரியோர்கள் அவர்களுக்கு அந்த பாடங்கள் நடத்தி கொள்ளலாம். அதேபோல் வீட்டிலே இருந்து இறை வழிபாட்டை செய்யுங்கள். இந்த சீக்கிரத்திலே இந்த வைரஸ் என்கின்றதாகிய இந்த கொரோனா என்கின்ற இந்த நோய் பரவல் நிறுத்தப்பட்டு அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டும், எல்லா உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களும் நல்லாயிருக்க வேண்டும் என்று எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நமக்கு வாழ்வில் உயர்வை தந்து இந்த நோய் குறைந்து மக்கள் சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கு
இறையருள் பூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம்.